अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुह। उर्दू का कायदा विला उर्दू मोली कर्क एनुम इंद तलत्तिन मूलमाग इदुवरे उर्दू का कायदा 12 पातरुकों अंद 12वது पाडते தற்பொழுது யூடியூபில் பதிவேற்றுவதற்காக வேண்டி நான் இந்த பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப எளிமையான பாடம் பாருங்க. இசே ஜிசே சலே லியே தியே கயே ஜிசே ஓ கஹே उसे दे आ, वो हज को चले गए, तुमने उसे आम दिए, उसने लिए। इदा उर्दू उड़िय उच्चरिप्पु, मिग एलिमयान पाड़ं, पारंग, इसे, इवनै, इवलै, इवरै, इवनक्कु, இவளுக்கு இவருக்கு இந்த எல்லா அர்த்தமும் இந்த இசைங்கிற வார்த்தையில் இந்த ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தத்தையும் நம்ம சொல்லலாம். அந்தந்த இடத்துக்கு தோதுவாக நம்ம வைப்போம். அதை பின்னாடி வாக்கியங்களை வாசிக்கிற நேரத்தில் வாக்கியங்களை அமைக்கக்கூடிய நேரத்தில் நம் அனைவருக்கும் அது தெரியும். ஜிசே எவனை எவளை எவரை எவனுக்கு எவளுக்கு எவருக்கு இந்த ஜிசைங்கிறது அந்த இஸ்திஃபாமுடைய அர்த்தத்தை கொடுத்தாலும் எவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது கிசே தான் வரும். அப்போ இந்த ஜிசைங்கிறது சிலான்னு சொல்லுவாங்களா அரபியில், அந்த அர்த்தத்தை கொண்டு வரக்கூடியது இந்த ஜிசே. இஸ்திஃபாமுடைய அர்த்தத்தில் வந்தால் கிசே தான் சரியான வார்த்தை. அடுத்தது பாருங்க, சலே சல் சலா சலி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். சலா அவன் ஒரு ஆண், நடந்தான் அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் வைக்கலாம். அவன் ஒரு ஆண், சென்றான் என்பதற்கும் இந்த அர்த்தம் வைப்பாங்க. ஆக சலே என்றால் சென்றார்ங்கிற அர்த்தமும் வரும், நடந்தார் என்ற அர்த்தமும், இரண்டு அர்த்தத்தையும் இந்த வார்த்தை கொடுக்கிறது. சலே என்றால் அவர்கள் பல நபர்கள் சென்றார்கள், அவர்கள் பல நபர்கள் நடந்தார்கள் என்று அர்த்தம். அடுத்தது பாருங்க, லியே லியா என்றால் அவன் ஒரு ஆண் வாங்கினான், லீ அவன் அவள் ஒரு பெண் வாங்கினாள், லியே அவர்கள் பலர் வாங்கினார்கள், அது ஆண்களும் வரும் பெண்களும் வந்து வரும் அந்த மாதிரி. தியே தியா என்றால் அவன் கொடுத்தான், தி அவள் கொடுத்தாள், தியே அவர்கள் கொடுத்தார்கள், கொடுத்தார் அல்லது கொடுத்தார்கள். கயா அப்படின்னு சொன்னால் சென்றான் அல்லது போனான் அப்படின்னா, இது இந்த கயாங்கிற வார்த்தை ஃபேல் தான், இந்த ஃபேலு இன்னொரு ஃபேலோடு இணைஞ்சு வரும். அது பின்னாடி இலக்கணம் படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கயாங்கிறது இன்னொரு வார்த்தையோடும் சேர்ந்து வரும், சில சமயங்களில் தனியாகவும் வரும். கயா இப்போ கயா அவன் சென்றான், கஇ அவள் சென்றாள், அவன் போனான் அவள் போனால், கயே அவர்கள் சென்றார்கள் அவர்கள் போனார்கள். இது ஃபேலோடு சேர்ந்து வரும்போது விட்டதுங்கிற அர்த்தம் வரும். உதாரணமாக சலே கயே அப்படின்னா சென்று விட்டார்கள் என்று அர்த்தம். இப்போ வாக்கியங்களை பாருங்க, ஜிசே ஓ கஹே எவருக்கு அவர் கூறினாரோ, உசே தே ஆ அவனுக்கு இல்லை அவருக்கு கொடுத்துவா, எவருக்கு அவர் கூறினாரோ அவருக்கு கொடுத்துவா, ஓ ஹஜ்ஜுக்கோ சலே கயே அவர் ஹஜ்ஜிற்கு சென்று விட்டார், ஓ ஹஜ்ஜுக்கோ சலே கயே அவர் ஹஜ்ஜிற்கு சென்று விட்டார். இது எல்லாத்துலேயும் விட்டார்கள் சென்று விட்டார்கள் இந்த அர்த்தத்தை எல்லாம் அவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும்.
तुमने उसे आम दिए, तुमने नींगलो उसे अवरुक्कु आम दिए मांबळत्ते कोडुत्तीर। उसने लिए अवरो वांगीनार। புரியுதா? இதே நேரத்தில் இப்படியெல்லாம் அர்த்தத்தை வந்து இது கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.